ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்க தனக்கு கீழ் இருக்கும் ஊழியர்களை பயன்படுத்துவதையும் அருகிலுள்ள பெட்டி கடைகளையும் டீ கடைகளையும் லஞ்சம் வாங்கும் இடங்களாக மாற்றியிருப்பதையும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் லஞ்சம் வாங்குவதற்காகவே ஒரு அலுவலகம் நடத்திய அதிகாரியை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி ஒரு சம்பவம் வேலூரில் நடந்திருக்கிறது. லஞ்சம் வாங்குவதற்காகவே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதை அலுவலகமாக மாற்றி ஏசிகள் சூழ கால் மேல் கால் போட்டு லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அந்த அதிகாரி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள மண்டல மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தின் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் பன்னீர்செல்வம். இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வேலூர், வாணியம்பாடி, திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம், ஓசூர் ஆகிய மாவட்டங்கள் எல்லாம் வருகிறது. குறிப்பாக வேலூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 8000க்கும் மேற்பட்ட தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த பகுதிகளில் தொழிற்சாலைகள் தொடக்க உரிமம் வழங்குவது, பழைய உரிமங்களை புதுப்பிப்பது உள்ளிட்ட பணிகளுக்கெல்லாம் இவரிடம்தான் வர வேண்டும். மேலும் மத்திய அரசின் உத்தரவுபடி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்து மாசு இல்லை என சான்று வழங்கும் பணியையும் இவர்தான் செய்து வந்தார். இவருடைய கைகள் கரைபடாத கரங்கள் என்பதால் இவரின் ஆளுகைக்கு கீழ் வரும் மாவட்டங்களில் இருக்கும் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் இருந்து வரும் லஞ்ச பணத்தை அந்தந்த மாவட்ட பொறியாளர்கள் மூலமாகவே வாங்குவார் பன்னீர்செல்வம். மாதம் இருமுறை இவருக்கான தொகையை அந்தந்த மாவட்டத்திலிருந்து அதிகாரிகள் கொண்டு வந்து தந்துவிட வேண்டும். லஞ்சத்தை வசூல் செய்யவே மீட்டிங் என சொல்லி வரவைப்பது இவரது வாடிக்கை. இந்நிலையில் லஞ்சம் வாங்குவதற்காகவே காட்பாடி காந்தி நகரில் உள்ள முனிசிபல் காலனியில் பெரிய வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதை தனி அலுவலகமாகவே பயன்படுத்தி வந்துள்ளார் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் லஞ்சம் வாங்குவது பற்றி தெளிவாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் தந்ததன் அடிப்படையில் வேலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பன்னீர்செல்வத்தின் வீடு, அலுவலகம் ஆகியவற்றை மஃப்டியில் ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி காட்பாடியில் உள்ள வாடகை வீட்டில் பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த கூட்டத்தில் லஞ்சப்பண பரிமாற்றம் நடப்பதாகவும் வேலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வேலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கு சென்றனர். அதற்குள் கூட்டம் முடிந்து பன்னீர்செல்வம் காரில் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார். அவரை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் காட்பாடியில் உள்ள வீட்டில் சுற்றி வளைத்தனர். அப்போது அவரிடமிருந்து கணக்கில் வராத 33 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கைப்பற்றினர். மேலும் முறைகேடாக பணம் பெற்றிருப்பதற்கான 11 ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து சுற்றுச்சூழல் அதிகாரி பன்னீர்செல்வம் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து நேற்று ராணிப்பேட்டையில் உள்ள பன்னீர்செல்வத்தின் சொந்த வீட்டில் வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை சூப்பரிடென்ட் ஹேமச்சந்திரா தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் விஜய், ரஜினி, விஜயலட்சுமி உள்ளிட்ட 14 பேர் கொண்ட குழுவினர் அதிரடி சோதனை நடத்தினர். வீட்டிலிருந்த குப்பை கூடை, வாஷிங் மிஷின், அழுக்கு துணி போடும் கூடைகள், ஃப்ரிட்ஜ், கழிவறை, ஏசி மிஷின் ஆகியவற்றிலும் கட்டுக்கட்டாக பணத்தை பதுக்கி வைத்திருந்ததை கண்டு போலீசாரே ஆடி போய்விட்டனர். பன்னீர்செல்வம் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை எண்ண முடியாமல் தடுமாறிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பணத்தை எண்ணுவதற்கு இயந்திரத்தை வரவழைத்து எண்ணி முடித்தனர். 15ஆம் தேதி அதிகாலை வரை நீடித்த இந்த அதிரடி சோதனையில் பன்னீர்செல்வம் வீட்டிலிருந்து சுமார் 2.5 கோடி ரூபாய் பணமும், 3.5 கிலோ தங்கமும், 6.5 கிலோ வெள்ளியும் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சொத்து பத்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பன்னீர்செல்வம் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு துறைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அனுப்பி வைத்த அறிக்கையின் அடிப்படையில் பன்னீர்செல்வத்தை அக்டோபர் 15ஆம் தேதி மாலை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. லஞ்சம் வாங்குவது பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்கும் நிலையில் லஞ்சம் வாங்க ஆபீஸையே நடத்திய அதிகாரியை என்ன செய்வது என்று தலையில் அடித்துக் கொள்கிறார்கள் வேலூர்வாசிகள்.